தொழிலாளர் நெருக்கடி, மூடப்படும் வெளிநாட்டு தூதரகங்கள். மேல்மாகாணத்தில் தீவிர சுற்றிவளைப்பில் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. 2000 டன் எரிவாயுடன் கொழும்பு வந்துள்ள கப்பல். முழு கடனையும் அடைக்கின்றேன், இலங்கையிடம் புதுடில் போட்ட இந்தியா. அரசு ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானம். பண்டிகை காலத்தை முன்னிட்டு வெளியான மகிழ்ச்சி தகவல். வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை, நாட்டின் பல பகுதிகளில் மழை காண வாய்ப்பு. புல்லாவளி சபஸ்திரியார் ஆலய முகப்பிடிந்து விபத்து, இளைஞன் படுகாயம். நாட்டில் நிலவி வரும் டொலருக்கான தட்டுப்பாடு காரணமாக அரசாங்கம் வெளிநாட்டு தூதரகங்கள் சிலவற்றை மூடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. செலவுகளை கட்டுப்படுத்தி அதனூடாக டொலர்களை சேமிப்பதற்காக இவ்வாறு தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நைஜீரியாவுக்கான இலங்கை தூதரகம், சைப்ரஸ் மற்றும் பிராங்கபுட் ஆகியவற்றுக்கான ஹொன்சோல் காரியாலயங்கள் மூடப்பட்டுள்ளதாக வெளிவிவகார அமைச்சர் தெரிவித்துள்ளது. பிராங்க்ஃபர்ட் கான்சோல் காரியாலயங்கள் பெர்லின் நகரிற்கு மாற்றப்பட்டுள்ளதாக அமைச்சர் ஜிஎல் பீரிஸ் தெரிவித்துள்ளார். தற்போதைய சூழ்நிலையில் நைஜீரியாவில் பணிகளை முன்னெடுப்பது சிரமமானது என குறிப்பிட்டுள்ளார். அனைத்து அமைச்சுகளிலும் இவ்வாறான செலவு குறைப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். எதிர்வரும் நத்தார் மற்றும் புத்தாண்டு காரணமாக மேல் மாகாணத்தில் விசேட போலீஸ் ஏற்பாடு முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதற்கமைய அதிகமான போலீஸ் அதிகாரிகள் மேல்மாகாணத்தில் விசேட கடமைக்காக ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார். போக்குவரத்தை கட்டுப்படுத்தவும் சுகாதார வழிகாட்டுதல்களை அமல்படுத்தவும் மோசடி செய்பவர்களின் நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் நகர்ப்புறங்களில் மோசடி செய்பவர்களின் செயற்பாடுகளை கட்டுப்படுத்தவும் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கடந்த வருடங்கள் வெளியான அறிக்கைக்கமைய டிசம்பர் மாத இறுதி வாரங்கள் நாட்டில் வாகன விபத்துக்கள் அதிகரிக்கும் காலப்பகுதியாகும். இதன் காரணமாக போக்குவரத்து விதிகள் மற்றும் போக்குவரத்து விதிகளை மீறும் சாரதிகள் உன்னிப்பாக கண்காணிக்கப்படுவார்கள் என போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். 2000 மெட்ரிக் டன் சமையல் எரிவாயுவை ஏற்றிய மற்றொரு கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்த கப்பலில் ஏற்றி வரப்பட்டுள்ள எரிவாயுவின் தரத்தை அறிய அதன் மாதிரியை பெற்றுக்கொண்டதாக அதிகார சபையின் தலைவர் மேஜர் ஜெனரல் சாந்த் திசநாயக்க தெரிவித்துள்ளார். இந்த மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த இரண்டு நிறுவனங்களுக்கு அனுப்பி வைத்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனிடையே இலங்கை வந்தடைந்த எரிவாயு கப்பலில் கொண்டுவரப்பட்ட எரிவாயுவில் மர்கெப்டன் ரசாயனம் உரிய தரத்தில் உள்ளடக்கப்படவில்லை என்ற காரணத்தினால் அதில் கொண்டுவரப்பட்ட எரிவாயுவை சந்தைக்கு விநியோகிப்பதை தடுத்து நிறுத்த நுகர்வோர் அதிகார சபை நேற்று நடவடிக்கை எடுத்திருந்தது. இலங்கை வெளிநாடுகளிடம் அதிலும் குறிப்பாக சீனாவிடம் வாங்கிய அனைத்து கடன்களையும் நாங்கள் அடைக்கின்றோம், அதனை திருப்பிச் செலுத்த தேவையில்லை, ஆனால் இனியாவது நாங்கள் சொல்வதை கேட்க வேண்டும் என ஒரு புது உடன்பாட்டை இந்தியா முன்வைத்துள்ளது. மேலும் இந்த உடன்படிக்கையை ஏற்றுக்கொள்ளுமாறு அமெரிக்காவுக்கு இலங்கை அழுத்தம் கொடுத்து வருகின்றது. இந்த நிலையில் இலங்கையின் வடக்கு பகுதியில் காற்றாலை மற்றும் சூரிய மின்சக்தி திட்டத்தை இந்தியாவின் அதானி நிறுவனத்திற்கு வழங்குவதற்கு தயார் நிலை காணப்படுவதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்கு தெரிவித்துள்ள கருத்தும் இந்திய சார்பு நிலையை இலங்கையை எடுத்துள்ளதை காட்டுகின்றது. அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய வயதை 57 மாற்றி நிதியமைச்சகம் அறிவித்துள்ளது. நிதியமைச்சின் செயலாளர் எஸ்ஆர் ஆர்டிகல் இன்று அறிவித்துள்ளார். ஓய்வூதிய வயது 60 57 குறைக்கப்பட்டுள்ளது என அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளார். பொதுத்துறையில் தொடர்ந்து பணியாற்ற விரும்புவோர் 62 வயது வரை பணியாற்றலாம் என்பதால் 5 பணி நீடிப்பு கோரப்பட வேண்டும் என்று நிதியமைச்சகம் செயலாளர் தெரிவித்துள்ளார். 5 கால நீடிப்பை விரும்புபவர்கள் ஓய்வு பெற விரும்பினால் 3 அறிவிப்புடன் தங்கள் சேவையை முடிக்க முடியும் என்று நிதியமைச்சக செயலாளர் தெரிவித்துள்ளார். 57 வயதிற்கு மேற்பட்டு அரசு சேவையில் சேவையாற்றுவதற்கு உடல் தகுதியற்றவர்கள் சேவை நீடிப்பு கோர வேண்டும் எனவும் குறிப்பிட்ட திணைக்கள தலைவர் அவர்களின் கோரிக்கையை பரிசீலித்து அவர்களுக்கு நீடிப்பு வழங்குவது தொடர்பில் தீர்மானிக்கப்பட வேண்டும் எனவும் நிதியமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்துள்ளார்.
எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய நிவாரண பொதியொன்றை பொதுமக்களுக்கு வழங்கவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கமைய எதிர்வரும் 2 அல்லது 3 நாட்களுக்குள் நுகர்வோருக்கு பெற்றுக் கொடுக்க எதிர்பார்ப்பதாக வர்த்தக அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். நாரிகையின் பெட்டிய பொருளாதார மத்திய நிலையத்தில் உள்ள சதோச கிளையில் கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்ட போதே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் அவ்வப்போது மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது. இன்றைய வானிலை குறித்து வெளிவந்த அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவ்வறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது, இலங்கைக்கு தெற்காக காணப்படுகின்ற கீழ் வளிமண்டல தளமல் நிலை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக விருத்தியடையக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இதன் காரணமாக நாட்டின் தென்பகுதியில் மேகமூட்டமான வானிலை நிலவும். நாட்டின் ஏனைய பிரதேசங்களில் மாலையில் அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது. இந்த பிரதேசங்களில் சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கும் அதிகமான ஓரளவு பலத்த மழைவீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. வடமராட்சி கிழக்கு புல்லாவளி செபஸ்திரியார் ஆலயத்தின் முகப்பு திடீரென இடிந்து விழுந்ததில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் இன்று அதிகாலை 5:30 மணியளவில் இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், புல்லாவளி செபஸ்திரியார் ஆலயத்திற்கு வருகை தந்திருந்த ஒரு குடும்பம் நேற்றிரவு அங்கு தங்கியுள்ளனர். குறித்த ஆலயத்தின் முகப்பு பகுதியில் நேற்றிரவு தங்கியிருந்த நிலையில் இன்று அதிகாலை இந்த அனர்த்தம் ஏற்பட்டுள்ளது. குறித்த சம்பவத்தில் கட்டைக்காட்டைச் சேர்ந்த வினோத் என்பவரே படுகாயமடைந்துள்ளார். அத்தோடு மோட்டார் வண்டியும் சேதமாகியுள்ளது. படுகாயமடைந்த இளைஞர் நோயாளர் காவு வண்டி மூலம் பருத்தித்துறை ஆதர வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். கடும் டாலர் நெருக்கடி, மூடப்படும் வெளிநாட்டு தூதரகங்கள். மேல்மாகாணத்தில் தீவிர சுற்றிவளைப்பில் போலீசார் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை. 2000 டன் எரிவாயுடன் கொழும்பு வந்துள்ள கப்பல். முழு கடனையும் அடைக்கின்றேன், இலங்கையிடம் புதுடில் போட்ட இந்தியா. அரசு ஊழியர்கள் தொடர்பில் எடுக்கப்பட்ட முக்கிய தீர்மானம். பண்டிகை காலத்தை முன்னிட்டு வெளியான மகிழ்ச்சி தகவல். வளிமண்டலத்தில் தளம்பல் நிலை, நாட்டின் பல பகுதிகளில் மழை காண வாய்ப்பு. புல்லாவளி செபஸ்திரியார் ஆலய முகப்பிடிந்து விபத்து, இளைஞன் படுகாயம்.